அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது ரொம்பவுமே அற்புதமான, நம்ப முடியாத ஒரு உண்மையான காட்சி தான். சிவபெருமானை சுற்றி பாம்பு படம் எடுக்கிற காட்சியை பார்த்துட்ருக்குறோம். எந்தெந்த இடத்துல சிவபெருமான் இருக்கிறாரோ, சிவனோட அந்த லிங்கம் இருக்குதோ, அதை சுற்றி பாம்பு படம் எடுக்கிற காட்சியை இப்போ ரொம்ப அதிகமாக இணையத்தில் வைரலாகி போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எடுக்கிற காட்சியை பக்தர்களாகிய நம்ம பார்க்கும் பொழுது அந்த சிவனோட ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு இந்த சிவனை நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே நீங்கள் ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த சிவபெருமான் உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்து உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாற்றியும் கொடுப்பார். ஒவ்வொரு கடவுளோட உருவத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் உருவம் அப்படிங்கிறது ரொம்பவுமே தனித்துவம் வாய்ந்ததாகவும் கம்பீரமாகவும் இருக்கும். இவருக்கு விபூதி பூசிய நெற்றி, அந்த நெற்றி கண்ணில் மிகப்பெரிய ஒரு தீப்பொறி இருக்கிற மாதிரி ஒரு காட்சியும், தலையில் கங்கை, அதே போல் ருத்ராட்ச மாலை, கழுத்தில் பாம்பு அப்படின்னு சிவனோட உருவமே ரொம்பவும் மெய்சிலுக்கிற வகையில் இருக்கும். இந்த சிவபெருமானை பற்றியும், சிவபெருமான் கழுத்தை மூன்று வரிசையில் சுற்றி வந்துட்டு இருக்கிற இந்த பாம்புகளை பற்றியும் நாம் இன்னமும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த சிவபெருமானோட வழிபாட்டு பதிவு, பாம்பு பற்றிய பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சிவபெருமான் பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களால் பார்க்க முடியும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய காலகட்டத்தில் எல்லோருமே நிறைய விதமான பிரச்சனையை சந்திச்சிட்ருக்குறோம். இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரணும் அப்படிங்கிறதுக்காக இறை வழிபாடு செய்வோம். இறை வழிபாடு செஞ்சால் மட்டும் நமக்கு பலன் கிடைக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா இறைவனோட சக்தியோடு கூடிய ஒரு மாலையை நம்ம கழுத்தில் உபயோகிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இறைவனோட ஆற்றல் நம்ம வாழ்க்கை முழுவதுமே கூட வரும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அந்த மாலை தான் கருங்காலி மாலை. இது ஒரிஜினல் கருங்காலி மரத்தாலான 108 மணிகளான ஒரிஜினல் கருங்காலி மாலை. இந்த கருங்காலி மாலையை நீங்கள் உபயோகிக்கும் பொழுது கண்டிப்பாக எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாற்றி கொடுத்துரும் இந்த கருங்காலி மாலை. இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த கருங்காலி மாலையை வாங்கி நீங்களும் பயனடையலாம். சிவபெருமானோட கம்பீரத்தை அதிகரிக்கிற ஒரு விஷயம்தான் அவரோட கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு. இந்த சிவபெருமானோட கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு பல கதைகளையும் பல காரணங்களையும் எடுத்துரைக்கும். இந்த மாதிரி சிவபெருமான் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு எதனால் இருக்குது, இது என்ன காரணத்தை நம்ம மக்களுக்கு உணர்த்துற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். பாம்பு அப்படி இல்லைன்னா நாகங்கள் அப்படிங்கிறது ஆரம்பம் முதல் இந்து மதத்தில் போற்றுதலுக்கு உரியக்கூடிய ஒரு தெய்வமாக கருதப்பட்டு வழிபட்டுருக்குறோம். பரவலாகவும் இந்த ஒரு கருத்து எல்லாரிடத்துலையும் நிலவிட்டுருக்கிற ஒரு நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். சிவபெருமான் பாற்கடலை கடைந்த ஆழகால விஷத்தை குடிச்சதுனால இதிலிருந்து பாம்பு அவரோட கழுத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. தொண்டை பகுதியில் நீளம் பாய்ந்த சிவபெருமான் அந்த தருணத்தில் இருந்து நீலகண்டன் அப்படின்னும் பெயர் பெற்றிருக்கிறாரு. சிவபெருமான் கழுத்தில் இருந்த பாம்பு பிறப்பு மற்றும் மிளுருவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவுள்ளா வாழ்க்கையை சக்கரத்தை குறிக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் கழுத்தில் அணியக்கூடிய பாம்பானது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோவை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரியும் இந்த பாம்பு நமக்கு உணர்த்துது. சில குறிப்புகள் வந்து சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த போது தான் பாம்பு அவரோட கழுத்துக்கு வந்ததாகவும், திருமணத்தின் போது சிவன் பாம்பை பார்வதி தேவிக்கு அன்பளிப்பாக அளித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாம்புகள் வந்து அவற்றின் தலையில் விலை மதிப்பில்லாத மாணிக்கங்களை சுமந்துக்கிட்டு அவற்றை அன்பளிப்பாக பார்வதி தேவிக்கு கொண்டுட்டு போய் கொடுக்குற மாதிரியும், சிவபெருமானுக்கு பசுபதிநாத் அப்படிங்கிற பெயர் சிறப்பான பெயர் இதனால தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது அனைத்து உயிர்களுக்குமான கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நம்ம சிவபெருமான். கடவுள் ஆகும் அப்படின்ட்டும் அனைத்து விலங்குகளை கட்டுப்படுத்துபவர் அப்படின்னும், பொதுவாகவே மனிதர்களுக்கு பாம்பு அப்படின்னா பயம், அதனால தான் சிவன் பாம்பை தன்னோட கழுத்தில் அணிஞ்சிருக்கிறார் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. சிவன் கழுத்தில் பாம்பு இருக்கிறதுக்கு பல கதைகள் இருக்குது. சிவன் பாம்பு கழுத்தில் அணிகலனாக அணிஞ்சிருக்கிறாரு. பாம்பு பயம் மற்றும் மரணத்தை வழங்கக்கூடியது, இதனால தான் சிவன் பயம் மற்றும் மரணத்தை அடக்கி கழுத்தில் அணிஞ்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. சிவன் கழுத்தில் பாம்பு மொத்தம் வந்து மூன்று சுற்றுகள் இருக்கும். இந்த மூன்று சுற்றுகளுமே நமக்கு வாழ்க்கையிலோட யதார்த்தத்தையும் வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிறத பற்றியும் நமக்கு உணர்த்துற மாதிரி தான் இருக்குது. அதாவது இந்த மூன்று சுற்றுகளுமே நிகழ்காலம், கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை உணர்த்தும். இது சிவபெருமானோட முக்காலத்தையும் உணர்ந்து அதை கட்டுப்படுத்துறதாகவும் சொல்கிறாங்க.
ஒரு முறை வந்து பாம்புகள் எல்லாம் ஆபத்தில் இருந்தபோது அவை தன்னோட பாதுகாப்புக்காக சிவபெருமானை அணுகுச்சு அப்படின்னும், சிவபெருமானும் அவற்றை பாதுகாக்கிற பொருட்டு கைலாகியத்தில் வந்து தங்க வச்சார் அப்படின்னும் சொல்லப்படுது. இருந்தாலுமே அதிக குளிர் காரணமாக கதகதப்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு கதகதப்பிற்காக சிவபெருமானோட உடலில் சுற்றி கொண்டது அப்படின்னும், சிவபெருமானும் அவற்றின் உயிரை காக்கிறதுக்காக தன்னோட உடல்ல அனுமதிச்சார் அப்படின்னும் சொல்லப்படுது. உலகத்துல உள்ள தீய சக்திகளோட உருவமா இருக்கிறது தான் பாம்பு. இந்த மாதிரி பாம்பு அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொல்லியும் வச்சிருக்காங்க. அதே போல பாம்பை தன்னோட கழுத்துல சுற்றி வச்சிருக்கிறது மூலமா சிவன் நமக்கு கூறக்கூடிய செய்தி என்னன்னா, தன்னை சரணடைந்தவங்களை எந்தவித தீய சக்திகளும் நெருங்காது அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பாம்புகள் அப்படின்னாலே பேராசை மற்றும் பொறாமையோட பிரதிபலிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பை தன்னோட கழுத்தில் அணியறதன் மூலமாக தனக்கு இருக்கிற ஆசை பொறாமை எல்லாத்தையும் அடக்கி ஆள்றதை குடிக்கக்கூடியது தான் சிவன். இந்த சிவனை நம்ம வழிபாடு செய்கிறதுனால நமக்கு இருக்கிற பேராசை பொறாமை அகங்காரம் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய ஒரு சக்தி சிவபெருமான் கழுத்தில் உள்ள பாம்புக்கு இருக்குது அப்படின்னும் இந்த பாம்பு நமக்கு உணர்த்துது. சிவபெருமானை சரணடைஞ்சோம் அப்படின்னா சரணடைவதன் மூலமாக வாசுகி அப்படிங்கிற பாம்பு தன்னோட விஷத்தை மாணிக்க கல்லாக மாற்றக்கூடிய திறனை பெற்றது அப்படின்னும், இதன் காரணமாக தான் மற்ற பாம்புகளும் சிவனின் கைகளில் ஆபரணங்களாக மாறுச்சு அப்படின்னும் சொல்லப்படுது. இதை உணர்ந்தது யாதனில் அப்படின்னா, தன்னை சரணடைந்தவங்க கடந்த காலத்தில் எவ்வளோ மோசமானவங்களாக இருந்தாலுமே அவர்களோட மனசு இப்பொழுது தூய்மையாக மாறிடுச்சு அப்படின்னா சிவபெருமான் விலை மதிப்பில்லாத நற்குணங்களையும் வழங்குவார் அப்படின்னும் சொல்கிறாங்க. சிவபெருமான் கழுத்தில் இருக்கிற பாம்பை பார்த்து ஒரு நாள் எருமைக்கு கூட ரொம்பவும் கோபம் வந்திருக்குதான். அந்த கோபத்தை தீர்த்து கொள்ளணும் அப்படின்ட்டு அது நேரடியாக போய் நின்ற இடம்தான் கைலாயம். கழுத்தில் பாம்பு படம் எடுத்து நிற்க தியானத்தில் அமர்ந்திருந்த சிவன் மெல்ல கண்களை திறந்திருக்கிறாரு. வந்திருப்பது எருமை அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஏன் வந்திருக்கிறது அப்படின்ற காரணமும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் சுற்றி இருக்கக்கூடிய பூதகணங்களும் தெரிந்து கொள்ளட்டுமே அப்படிங்கிற எண்ணத்தில் சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, வந்தாயா எருமையே, வா வா, எப்படி இருக்கிறாய் என்று கேட்கிறார். அதற்கு எருமைக்கு கோபம் தீர்ந்தபாடே இல்லையா, முக்காலமும் உணர்ந்த ஐயனே நீர் அறியாததா அப்படின்னு எருமை கேட்குது. எனது நலம் என்னன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குது. இருந்தாலும் சிவபெருமானாகிய நீங்கள் கேட்டதுனால உங்களுக்கு நான் பதில் உரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தகுந்த ஒரு பதிலை சொல்லுது. எம்பெருமானே, எங்களை ஏன் இப்படி படைத்தீர்கள்? பூ உலகத்தில் மானுடர்கள் எங்களை சுத்தமாக பாதுகாக்க மாட்டேங்கிறாங்க, மதிக்க மாட்டேங்கிறாங்க. நாளும் அவர்களது எல்லா பொருட்களையும் சொற்களையும் கேட்டு மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் சேற்றில் புரளும் எருமைகளே, மந்த புத்தி எருமைகளே, எருமை மாட்டில் மழை பெய்தார் போல அப்படின்னு மக்கள் நிறைய பேர் தன்னோட பிள்ளைகளை வச்சு திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எருமை போல அசையா ஜென்மமே அப்படின்னும் சொல்கிறாங்க. சூடு சொரணை அப்படிங்கிற இல்லாத எருமைகளே அப்படின்னும் எங்களை ரொம்பவும் தாழ்வாக பேசுகிறாங்க அப்படின்னு எப்படியெல்லாம் மானுடர்கள் எங்களை திட்டி தீர்க்கிறார்கள் தெரியுமா? நினைத்தால் கோபத்திலும் ஆத்திரத்திலும் மனம் புழுங்க தான் செய்கிறது அப்படின்னு ரொம்பவும் மனம் உருகி எருமை வந்து நம்ம சிவபெருமான் கிட்ட கேட்குது. நாங்கள் அப்படியெல்லாம் என்ன தான் பாவம் செஞ்சோம், இப்படி ஒரு பெயர் எங்களுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் உருகி மன்றாடி கேட்குது சிவபெருமான் கிட்ட. எம்பெருமானாகிய சிவபெருமான் தனக்குள்ளேயே புன்னகைத்து கொண்டவராக எருமைக்கு நோக்கி இப்படி சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, என்னை கூட சுடுகாட்டில் ஆடுபவன், பிணம் எரித்த சாம்பல் பூசி தின்பவன் திரிபவன் அப்படின்லாம் சொல்றாங்க. கபால ஓட்டில் பிச்சை எடுப்பவன் அப்படின்னும் மானுடர்கள் பலர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. எருமை அவர்களது பகடியை கவனித்தது போல தெரியல. ஐயனே, உங்கள் அருமை அறியாதவர்கள் கிடைக்காதவர்கள், அவர்களை விடுங்கள். எங்களுக்கு ஆறாத மற்றொரு ரணம் உண்டு. பசுக்களும் எங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? அவை தரும் பாலும் வெண்மையாக தான் இருக்கிறது, நாங்கள் தரும் பாலும் வெண்மையாக தான் இருக்கிறது. ஆனா இந்த மட மானுடர்கள் அவைகளை மட்டும் புனிதம் என்ற பெயர்ல போற்றி புகழ்றாங்க. கோமியத்தை பிடித்து வீட்டு மூளை முடுக்கெல்லாம் தெளித்து பரிமள வாசம் அப்படின்னு மெச்சு கொள்கிறாங்க. ஆனா எங்களை என்னவென்றால் வீட்டுக்குள்ளேயே நுழையவே விடுறதில்ல, எப்போது பார்த்தாலும் மந்த புத்தி எருமை என்று கரித்து கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதிலிருந்து நாங்க எப்படி விடுபடணும் அப்படின்னு சொல்லி கேட்குது.
நாங்களும் பசுக்களும் இணையாக மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னும், பரம்பொருளாக உங்களால் மட்டும்தான் முடியும், உங்களால் முடியாதது ஏதாவது ஒன்று உண்டா அப்படின்னு கேட்குது. எங்களை தயவு செய்து பசுக்களுக்கு இணையாக மாற்றி இந்த கணமே எங்களுக்கு நீங்கள் வரமளிங்க அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் சிவன்கிட்ட இந்த கோரிக்கையும் வைக்குது. இதழ்கள் தெளியும் புன்னகையோட சாந்த ஸ்வரூமியாக எருமை சொன்னதை செவி மடுத்த ஈசன் அதை காத்தருளும் அபய முத்திரையோட எருமைக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு. எருமையே, பிரம்மன் படைப்பில் அனைத்து உயிர்களும் சமமானவையே. ஒன்றில் உயர்வும் பிறதொன்றில் தாழ்வும் எப்பொழுதும் இல்லை. உன் கோரிக்கை நியாயமானது தான். அதிலும் அதை நிறைவேற்ற நான் முயற்சி செய்கிறேன். அதற்கு முன்பு நீ எனக்கு ஒரு உறுதிமொழி அளிக்க வேண்டும். இந்த மாதிரி எருமைகள் கூட நம்ம சிவபெருமான் கிட்ட மன்றாடி சிவபெருமான் கழுத்தில் உள்ள பாம்புக்கு இணையா தன்னையும் ஒரு பெரிய இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி எருமைகள் கோரிக்கை வச்சிருக்குது. இந்த மாதிரி சிவபெருமானை பற்றியும் சிவபெருமான் கழுத்தில் உள்ள பாம்புகளை பற்றியும் எருமைகள் கேட்ட கேள்விகளை பற்றியும் இன்னமும் நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே.